நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட், கண்டிப்பாக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் ரெயின்போ ரெயின் ஸ்பைசஸ். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பொங்கல் விஷஸ். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சிம்பிளான கார சட்னி தான் பார்க்க போறோம். நைட் டின்னருக்கு வந்து கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லாத்து வீட்லயும் வந்து இந்த இட்லி தோசை இதுதான் இருக்கும். இதுக்கு வந்து ஒரு நல்ல காரசாரமான ஒரு சட்னி இருந்தா வந்து ரெண்டு இட்லிங்கிறது மூணு இட்லி சாப்பிடுவாங்க, ரெண்டு தோசைங்கிறது மூணு தோசை சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான காரசாரமான சட்னி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, அது எவ்வளவு சீக்கிரமா பண்ணலாம் அப்படிங்கறத பாத்திரலாம் வாங்க. இப்ப இந்த சிம்பிளான கார சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாங்க. கடலப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன், உளுந்து பருப்பு ரெண்டு ஸ்பூன், பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு, புளி வந்து ஒரு சின்ன துண்டு புளி எடுத்து வச்சிருக்கேன், வரமிளகாய் வந்து மூணு வரமிளகாய்ங்க, நீங்க வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம், தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இவ்வளவுதாங்க தேவையான பொருட்கள். இப்ப எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் வாங்க. இப்ப கடாய் காஞ்சோடனே தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்ப வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கடலப்பருப்பு உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சது சேர்த்திக்கோங்க. இப்ப உளுந்து கடலப்பருப்பு வந்து நல்லா பொறிஞ்சு கலர் மாறிடுச்சுங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நீங்க கொஞ்சம் பெருசா கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம வந்து வணக்கி அரைக்க தான் போறோம். நான் வந்து நீட்ட நீட்டமா கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க பத்து பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க. வணங்குறக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. கட் பண்ணி வச்சிருக்க ரெண்டு தக்காளி சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வணங்கணுங்க, அந்த அளவுக்கு வணக்கிக்கோங்க. இப்ப நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க மூணு வரமிளகாய் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் போட்டதும் அதை வந்து இந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க. இப்ப எல்லாமே நல்லா வணங்கிருச்சுங்க. இப்ப வந்து நம்ம கடைசியா புளி சேர்த்திக்கலாம். புளி சேர்த்தி ஒரு கலக்கு மட்டும் கலக்கி விட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்ப இறக்கி வச்சு இத கொஞ்ச நேரம் ஆற விட்டு அப்புறமா அரைச்செடுத்துடலாங்க. இப்ப நம்ம வதக்குன வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து அரைச்செடுத்தாச்சுங்க. இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப நம்ம சட்னிக்கு தாளிச்சுக்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சுங்க, கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சம் உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் போடாட்டியும் பரவாயில்ல, ஆனால் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு சட்னியில் வந்து அப்படியே ஒவ்வொரு வாய்க்கும் கடிப்படுறப்ப நல்லா இருக்குங்க. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோங்க, அது சேர்த்திக்கலாம். இப்போ கருவேப்பிலைலாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம சட்னியோட சேர்த்திக்கலாங்க. நம்ம முன்னாடியே வந்து இந்த சட்னியை வணக்கி தான் அரைச்சிருக்கோம், அதனால நீங்கள் வந்து இப்படி தாளிச்சு கொட்டாட்டியும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி தாளிச்சு கொட்டுறப்ப வந்து உங்களுக்கு இன்னும் சட்னியோட டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் கார சட்னி, அதனால வந்து நீங்கள் காரம் மிளகா வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். சட்னி வந்து நல்லா காரசாரமாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு சூப்பராக சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்போ தோசை சுட்டுட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ நமக்கு வந்து முருகலா அப்படியே சுட சுட தோசையும் சட்னியும் ரெடியா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்த்தறலாம். செம டேஸ்டா இருக்குங்க. நம்ம வந்து அந்த பெரிய வெங்காயம் போட்டதுக்கு கொஞ்சம் ஸ்வீட்னஸும் வருது. நம்ம காரத்துக்கு வந்து ஒரு மூணு வரமிளகாய் வச்சிருக்கோம், அதனால வந்து காரமும் வந்து நல்லா காரசாரமா இருக்குங்க. நல்லா சுருக்குன்னு இருக்கு தோசையோட சாப்பிட்றப்ப. நம்ம பெரிய வெங்காயம் போட்டனால அந்த இனிப்பு வருது, அந்த புளிப்பு எல்லா டேஸ்ட்டும் சேர்த்து சாப்பிட்றப்ப செமையா இருக்குங்க. தோசையும் வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கு, செமையா இருக்குங்க.
நீங்க தாளிக்காமே செய்யலாம். இந்த மாதிரி வந்து நீங்க உளுந்து போட்டீங்கன்னா வந்து அது நல்லா வாய்க்கு வாய் வரும் அப்படிங்கறதுனாலதான் வந்து நாங்க தாளிச்சு போட்டோம். இது வந்து நீங்க இட்லி தோசை பணியாரம் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க, செமையா இருக்கும். செமையா இருக்குங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறத எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு ஸ்பைசியான கண்டென்ட் இல்ல என்டர்டைனிங் கண்டென்ட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.